அரசாங்கத்தினால் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைக்க முடியாவிட்டால் பதவி விலக வேண்டும். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் நாட்டிற்கான உரை அரசாங்கத்தின் இயலாமையையும் தோல்வியையும் வெளிப்படுத்தியுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் உரைக்கு முன்னால் நான் எழுப்பிய ஆறு கேள்விக்கான பதில்களை ஜனாதிபதி வழங்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் எரிபொருள் விலை அதிகரிப்பு, பொதுமக்களுக்கு நிவாரணம் உட்பட ஆறு யோசனைகளை முன்வைத்தேன். ஜனாதிபதி அவற்றுக்கு பதிலளிப்பதை தவிர்த்துக் கொண்டார் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் தீர்வுகளை முன்வைக்க முடியாவிட்டால் பதவி விலகி மாற்று அரசாங்கத்திடம் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாங்கள் அதிகாரத்தை பொறுப்பேற்று மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கி நாட்டை ஆட்சி செய்ய தயார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் கௌதாரிமுனை கடற்பகுதியில் சீனர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதாக அப்பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜாழ்ப்பாணத்தவர்களின் பெயரில் அனுமதி வழங்கப்பட்ட புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கடல் அட்டை பண்ணையொன்றில் சீனர்கள் பலர் நிரந்தரமாக தங்கியிருந்து பணியாற்றுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் இந்த கடல் அட்டை பண்ணை அமைக்கப்பட்டுள்ள போதிலும் பூநகரி பிரதேச செயலாளரிடமோ அல்லது கிளிநொச்சி மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்தினமோ அனுமதி எதுவும் பெறவில்லை. எனினும் ஜாழ் மாவட்ட கடற்தொழிலின் நீரியல் வள திணைக்களத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது. இந்த அனுமதி ஜாழ்ப்பாணத்தவர்கள் மூவரின் பெயரில் வழங்கப்பட்டுள்ள போதிலும் உள்ளூர்வாசிகளுடன் இணைந்து சீன நாட்டவரே அதிகம் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரியப்படுகின்றது. அமைச்சர் உதயகம்மன் பிளவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினர் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதிப்பதற்கான தேதி அடுத்த கட்சித் தலைவர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட உள்ளது. கட்சித் தலைவர்கள் கூட்டம் அடுத்து வரும் 6ஆம் தேதி நடைபெறும் என்று சபாநாயகர் மைந்த ஜாபி அபயவர்த்தன தெரிவித்துள்ளார். இதன்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதிப்பதற்கான தேதி தொடர்பில் முடிவெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரித்ததை தொடர்ந்து அமைச்சர் உதயகம்மன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் அண்மையில் சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் 43 பேர் கையெழுத்திட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நாடாளுமன்றம் பிரவேசிப்பதற்காக தங்களது ஆசனங்களை வழங்க அக்கட்சியின் 4 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருப்பதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் ஜகார காரியவம்ச ஜயந்த கெட்டகோட மர்ஜான் பாலின் மற்றும் பேராசிரியர் ரஞ்சித் பண்டாரே ஆகியோரே தமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியை வெட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி எதிர்வரும் 6ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நாடாளுமன்ற அமர்வு வாரத்தில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ளக்கூடும் என ஆளும் கட்சியின் உள்ளக தகவல் தெரிவிக்கின்றது.